எள்ளு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து உழுதுறணும். நம்ம வந்து மாடை வச்சு உழுதாலும் சரி, இல்லை டிராக்டர் வச்சு உழுதாலும் சரி, அதை வச்சு எப்படி உழுதுன பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஏலி கட்டணும். ஏலி கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா விதைய வச்சு வீசணும். விதை வச்சு வீசுகிறப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி முதல்ல ஸ்டார்டிங்கில் ரெண்டு பூ வரும். ரெண்டு பூ வந்துட்டு அப்படியே இலை வந்து பெருசாக மாறும். பெருசாக மாற நீங்கள் தண்ணி வந்து மூணு தண்ணி இல்லை நாலு தண்ணி கட்டணும். எள்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வறட்சி காலத்தில் வந்து நல்லா வளரும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து எள்ளு காய். இந்த எள்ளு காலை எத்தனை காய் இருக்கும் அப்படின்னா, ஒரு காய்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இருபது வருஷம் இருக்கும். இருபது வருஷத்தில் இருபது விதை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்படி தூவ அப்படியே ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ சாகுபடி பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது வந்து ரெண்டு குண்டால் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்க இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து மழை காற்று அதெல்லாம் தாண்டி வரப்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலாம் வரும். என்ன மேக்ஸிமம் வந்து ஒரு குண்டால் வரலாம், இல்லை ஒன்றரை குண்டால் வரலாம். இப்போ இது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா பாருங்க, எள் இன்னும் இந்த எள் வந்து இன்னும் ஒரு 30 நாளில் வந்து பழுத்துரும். பழுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருகி போகிற மாதிரி ஆரம்பிக்கும். அந்த கறி நல்லா பழுப்பு நிறமாக வந்துடும். பழுப்பு நிறமாக வந்தோடனே நம்ம ஆள் விட்டு இல்லைன்னா கையாலே பிடிக்கணும். எப்படின்னா இப்படி செடி இப்படி எடுத்தீங்கன்னா தனித்தனியாக வரும். எடுத்ததுக்கப்புறம் அது ஒம்பது நாள் நம்ம வந்து எடுத்து ஒன்றா வைக்கணும். ஒன்று மேலே ஒன்றா வந்து 9 நாள் வைக்கணும். 9 நாள் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காய் பார்த்தீங்கன்னா கருப்பாயிரும். எள்ளு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்மலாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்ல, வீட்டில் தோசை சுடுறதுலேருந்து குழம்பு வைக்கிறது அதை யூஸ் பண்ணோம்ல நல்லெண்ணெய், அதுலேருந்து தான் இதெல்லாம் வருது. இப்போ அந்த நெல்லை அந்த எள்ளை எடுத்து நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் இது வந்து பதமாயிடுச்சுன்னு. 9 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து அந்த இதை எப்படி சொல்கிறது, 9 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து அந்த இதை எடுத்து பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளும் வந்து பழுப்பு நிறமாக வரும். பழுப்பு நிறமாக வந்தோடனே நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இந்த உள்ள இந்த இதில் பார்த்தோம்ல, இந்த பார்த்த இதில் இது வந்து இது மாதிரி விதை வந்து இந்த மாதிரி விதை இது வந்து நல்லா கருப்பாயிரும். இது கருப்பானதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து சாகுபடிக்கு கொண்டு போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து 110 ரூபாய்க்கு போகுது. ஆனால் நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி ரேட்டு, அதாவது கொரோனானால் வந்து இன்றைக்கி வந்து 110 ரூபா ஒரு கிலோ. இதே நீங்கள் முன்னாடி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா 75 ரூபா 80 ரூபா தான் மேக்ஸிமம் இதோட ரேட்டே, அவ்வளோதான். இப்படி நீங்கள் கொடுக்கறதுனால இவங்க தண்ணி இறவ காசு அப்புறம் களைப்பறிப்பாங்க. அதாவது களைனா இது மாதிரி புல்லெல்லாம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை எடுக்கணும். அந்த புல்லாம் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனியாக செலவு. இது மாதிரி இதில் நீங்கள் லாபம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே விவசாயிகளுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரேட்டு ஏற்றி, இப்போ 110 ரூபா இன்னைக்கு விற்கிது, இது ஓகே இந்த ரேட்டு. இப்போ இதே குறையாமல் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவ்வளோதான், தேங்க்யூ.